கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த தானியேல் ஐயாவை எங்களுக்கு யாருன்னு தெரியாது, என்னையும் உங்களுக்கு தெரியாது, அவங்களையும் எனக்கு தெரியாது எங்களுக்கு. ஆனால் ஆண்டவருடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சாட்சியை பகிர்ந்து கொள்ள அவருடைய ஊழியங்களுக்காக அவர் இங்கே ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சுருக்கிறாரு. அதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளை ஏறடிக்கிறேன். அவரோட குடும்பத்தையும், அவருடைய மனைவி பிள்ளைகள், அவர் ஊழியங்கள், அவரோட விசுவாசிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு பாடல் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரு இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரு இல்லையப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீங்கள் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்கள் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்கள் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் உண்மையன்றே யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். ஆண்டவர் அல்லேலூயா. என்னுடைய சொந்த பேர் வந்து இந்துக்குள்ள இருந்ததுனால லலிதா. இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்படி ஞானத்தனம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மெர்சி லலிதான்னு பேர் வச்சுருக்காங்க. என் பேர் மெர்சி. இப்பொழுது வந்து நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து எல்லாமே இந்து தான். நாங்கள் சொந்த ஊர் திருச்சி. எங்கள் அப்பா வந்து கார் புரோக்கர், கார் விற்கிறது வாங்கிறது அந்த தொழில் அவர். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு 7 பெண் குழந்தைகள் தான். எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து போச்சு, ரெண்டாவது எங்கள் அக்கா ஒன்று இப்போ இருக்கிறாங்க, 3வது குழந்தை இறந்துருச்சு, 4வது குழந்தை இறந்துருச்சு, 5வதாக நான் இன்னொரு தங்கச்சி, 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி ஒரு 4 வருஷம் கழித்து பிறந்தது. இப்போ இருக்கிறது வந்து எங்கள் அக்கா ஒன்று, நான் ஒன்று, என் கூட 2 பிள்ளை பிறந்தது. அவங்க இறந்துட்டாங்க 2006 இறந்துட்டாங்க. இன்னொரு தங்கச்சி ஒன்று மட்டும்தான் இருக்கிறாங்க திருச்சியில். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சி திருச்சியில் இருக்கிறாங்க. அம்மா 2001 இறந்துட்டாங்க. மாமியார் 2003 இறந்துட்டாங்க. தங்கச்சி 2006 இறந்துட்டாங்க. அப்புறம் இப்படி இருந்தது. ரெண்டாவது நான் ரொம்ப படிப்பெல்லாம் கிடையாது. எங்கள் அக்கா ஒன்று தான் நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ சொல்கிறாங்களே 12வதுன்னு எத்தனாவது +2 அந்த படிப்பையும் எங்கள் அக்கா படிச்சிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருந்தார். நான் 5ஆம் கிளாஸ் போகும்பொழுது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் என்னை சேர்த்து விட்டாங்க. ஆனால் 5வது போனோன்னே எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா நல்லா படிக்க வைக்க முடியல, ரொம்ப கஷ்டம். அதனால் படிக்கவே வைக்கல. 5வதோடு நின்றுட்டேன். நான் சின்ன பிள்ளையில வந்து நான் இந்துக்குள்ளே தான் பிறந்தேன்.
ஆனால் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அம்மா அப்பெல்லாம் இந்துக்குள்ளே கோயிலுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. ஆனால் நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்தேன் நான் எங்கள் அம்மா பாட்டி கூடவே இருந்துக்குவேன். அம்மா இப்போ அம்மா இருக்காங்க, அவங்க கூட நான் இருந்துக்குவேன். அதிகமாக நான் வந்து அதெல்லாம் ஈடுபாடு இல்லை எனக்கு அப்போவே. அப்புறம் இந்த விபூதி வைக்கிறது, இந்த குங்குமம் வச்சுக்கிறது, பூ வைக்கிறது, இந்து கோயிலுக்கு போகிறது, சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சிட்டு தான் தாயின் கருவியிலே உனக்கு தெரிந்து கொண்டேன்னு சொன்னது இப்போ எனக்கு தெரியுது, அப்போ தெரியல. இப்படியே தான் இருந்தேன் நான். ஆனால் இந்துக்குள்ளே எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. அப்புறம் இந்து குமாரப்படி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இவர் குடும்பம் பெரிய குடும்பம், எனக்கு கணவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். பெரிய குடும்பம்னா அதாவது எங்கள் அப்பா இருக்கையில் எங்கள் அக்காக்கெல்லாம் கல்யாணம் நடிச்சு, ஆனால் எனக்கு இருக்கும்போது எங்கள் அப்பா இல்லை எங்களுக்கு. அப்போ இவர் சொந்தக்காரர் தான் ஒரு வகையில். ஆனால் இவர் அஞ்சாவது பிறந்ததுனால அஞ்சாவது பெண் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறது இந்து முறைப்படி அவங்க ஏதோ ஜோசியம் ஈசியம் ஏதோ பார்த்துருப்பாங்களாட்டுக்குது. அப்புறம் நான் என்னையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது அப்புறம் அவர் வந்து ஒரு மிலிட்ரியில் இருந்தார். அப்போ மிலிட்ரியில் இருந்ததுனால எல்லாருக்கும் சங்கடம், என்ன மிலிட்ரியில் எப்படி கொடுக்குறது இந்த பையனுக்கு அப்படின்னு. இருந்தாலும் எங்கள் மாமியார் விடலை, எனக்கு வேணும், என் பையன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி. இவரோட குடும்பத்தில் வந்து இவருக்கு ரெண்டு அக்கா, என் கணவருக்கு இவர் அண்ணன் ஒருத்தர், இவர் இவருக்கு கீழே மூணு தம்பி, மாமனார் மாமியார், பெரிய குடும்பம் தான். ஆனால் இந்த பெரிய குடும்பத்துலேயும் நான் இருந்து பொறுமையாக இருந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இன்னமும் எனக்கு அப்படி தான். ஏன் எனக்கு இந்த பொறுமைலாம் இவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா, நான் அஞ்சாவது படிக்கும்போது அப்பா இறந்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அந்த விக்கிரத்தை கும்பிட்டு கும்பிட்டு எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றலை. எங்களுக்கும் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, துணிமணி கிடையாது, கஷ்டம்தான் பட்டோம். ஏன்னா ஆனால் அந்த இடத்துல எனக்கு இயேசு ஒரு வேளை நாங்கள் கும்பிட்டுருந்தோம்னா, எங்கள் அம்மா கும்பிட்டுருந்தாங்கன்னா எங்கள் அப்பா பிழைச்சிருப்பாரு, நாங்கள் நல்ல ஒரு பெரிய பணக்காரங்களாகவே இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமே போயிடுச்சு. சரி, அதுதான் போயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதை விட விற்கிற ஆராதனை இப்படியே இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கு இனிமேல் வந்து நம்ம பொறுமையாக இருந்துடணும், நம்ம எதையுமே விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை வேணும் நமக்குள்ளேன்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு மனப்பான்மை. அது எப்படி வந்ததுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அப்படியே வந்துருச்சு. அப்புறம் எங்கள் கணவர் குடும்பத்தில் பெரிய குடும்பம் அது. இந்த கணவருடைய பேர் ஜெயபால். அவங்களுக்கு ஒரு அண்ணன், ரெண்டு அக்கா, மாமனார் மாமியார், மூணு தம்பி, இவங்களோட தான் நான் இருந்தேன். அப்புறம் என்னை ஒரு வருஷம் இங்கே விட்டுட்டார் கல்யாணம் பண்ணி. 73 கல்யாணம், 74 என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி கேரளாவில் தான் பிறந்தது, கண்ணனூரில். அங்கே நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்கு. குழந்தை பேர் வந்து ஹேமா. அதுக்கப்புறம் எனக்கு அஞ்சு குழந்தைங்கள் ஆயிடுச்சு. அஞ்சு குழந்தை, மூணு பெண் குழந்தை, ரெண்டு பையனுங்க. முதல் குழந்தை பேர் வந்து ஹேமா, ரெண்டாவது பையன் வந்து அவன் பேர் இந்துக்குள்ளே இருந்ததுனால இவர் இந்த விக்கிர ஆராதனையில் ரொம்ப அடிமை. எங்கள் கணவர் அந்த இதுக்கு போவார், அடிக்கடி கோயிலுக்கு போயிடுவார், மொட்டை அடிப்பார். ரெண்டு இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், உடன்பாடு எனக்கு கிடையாது, நான் போகவும் மாட்டேன், அவர் கூடவே போக மாட்டேன், எங்கேயுமே வெளியிலலாம் போக மாட்டேன் அவர் கூட. ரெண்டாவது வந்து தண்ணி வேற, அவர் பயங்கரமான தண்ணி தண்ணி அடிப்பார், அதனால் பயந்துக்கிட்டு நான் போக மாட்டேன் குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு. ரெண்டாவது பையன் பேர் காளிதாஸ் மணிகண்டன், ஐயப்பன் கோயிலுக்கு போனதுனால சபரிமலைக்கு மாலை போட்டு போட்டு போவார், அதனால் நான் அந்த பேரை வச்சுட்டார் காளிதாஸ் மணிகண்டன். ஏன்னா அவன் கல்கத்தாவில் பிறந்தவன், அதனால் அவனுக்கு காளிதாஸ் மணிகண்டன் சொல்லி பேர் வச்சார். மூணாவது இந்த இன்னொரு பொண்ணு பிறந்துச்சு, இந்த இப்போ இருக்குது அந்த பொண்ணு பேர் சித்ரா, அது பிறந்துச்சு. இப்படி 10 வருஷம் அவர் கூடயே நான் போராடிக்கிட்டு இருந்தேன் வெளிநாட்டில். 74 போனவ 84 வரையிலும் எனக்கு போராட்டம் தான். அங்கே மிலிட்ரியில் இருந்ததுனால ஒவ்வொரு ஊராக மாற்றுவாங்க, ஒவ்வொரு ஊராக மாற்றுவாங்க அடிக்கடி. ஃபஸ்ட்டு கண்ணனூரில் ஒரு பொண்ணு, கல்கத்தாவில் ஒரு பையன், இந்த பொண்ணு ஜபல்பூரில் பிறந்தது எனக்கு. மூணாவது பொண்ணு ஜபல்பூரில் பிறந்தது, 81 பிறந்துச்சு, நான் 84 வந்துட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, 85 சொல்லாமல் எனக்கே தெரியாது. அவர் இத்தனை வருஷம் தான் எழுதி கொடுத்துருக்காரு மிலிட்ரியிலங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் 85 மிலிட்ரியை விட்டு வந்துட்டார், வந்து திருச்சிக்கு வந்துட்டார். நான் திருச்சிக்கு எங்கள் மாமியார் கூட இருக்கிறேன். அங்கே வந்து இந்த மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கும் பொழுது இவர் ரிட்டு வேலையே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரோ, இல்லை இவர் அத்தனை வருஷம் தான் இருப்பேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்துட்டார். 85 வரையில், 87 எனக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு திருச்சியில், பெண் குழந்தை. 87 பிறந்து அதுக்கும் 1 வயசாயிருச்சு. 1 வயசானதுக்கப்புறம் இவருக்கு ரயில்வேல ஏதோ வேலை கிடச்சிருச்சு, ஈரோட்டில் கிடச்சிருச்சு. 88 செப்டம்பர் 1 ஈரோட்டில் வேலைக்கு ஜாயின் ஆகிட்டார். 17 என்னை ஃபேமிலியோடு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். இன்ன வரை நான் திருச்சிக்கே போகிறதில்ல. 88 நான் இங்கே தான் இருக்கிறேன். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கஷ்டம்னாலும் கஷ்டம், மிலிட்ரி பென்ஷன் வருது, ரயில்வேல பணம் வருது, ஆனால் புரோஜனம் கிடையாது எனக்கு. தண்ணி தான். இப்படி இருக்கும் பொழுது தான் மெட்ராஸ்லேருந்து பாருங்கள், ஆண்டவர்
ஒரு ஊழியக்காரரை எனக்கு அந்த அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ஆஃபீஸராக அனுப்பிச்சி விட்டாங்க ப்ரமோஷனுக்கு. அவர் ஒரு 6 மாதம் வந்து இங்கே இருக்கணும்னு வந்தார். அவர் பேர் கமலேஷ் பாபு. அவர் ஒரு நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆண்டவருக்குள்ளே வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இவர் டெய்லி சாயந்தரம் ஆனால் வேலையை விட்டு வீட்டுக்கு வரமாட்டார். 5 மணிக்கெல்லாம் போயிடுறவர் தான். காலையில் 7 மணிக்கு போகிறவர் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரமாட்டார். நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு தண்ணி அடிச்சிட்டு தான் வருவார். நாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோமா கூட எதுவுமே அவருக்கு தெரியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கஷ்டம்னாலும் கஷ்டம். இது அந்த 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 கமலேஷ் பாபுங்கிறவர் மெட்ராஸ் வந்து வந்த ஆஃபீஸர் கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கார். இவரை சந்தன போட்டு குங்கும போட்டெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பார். இவர் எப்போவுமே இவர் சந்தன போட்டுக்காரரு குங்கும போட்டுக்காரனால் தான் அந்த ரயில்வேயில் தெரியும். இவரை ஜெயபாலனா கூட தெரியாது. அந்த மாதிரி இதில் இருந்ததுங்க நிலமை. அப்பொழுது தான் அவர் ஒரு நாள் ஒருத்தரை கேட்டிருக்காரு, இவருக்கு ஃபேமிலி எங்கே இருக்குது என்னன்னு. பக்கத்தில் தாங்க இருக்கிறாங்க கூட. சரி வாங்க அந்த வீட்டை மட்டும் எனக்கு காமிங்கன்னு சொல்லி அவர் வர்றாரு. நான் குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறம் 91 எனக்கு ஒரு டெலிவரி ஆகிடுச்சு. கடைசி ஒரு பையன் பறந்துட்டான், கோபாலனும் அவனும் பறந்துட்டான். நான் என்ன பண்ணுறேன், குழந்தைங்கள 5 குழந்தை 10th என் மாமியார் என் கூட தான் இருப்பாங்க, யார்கிட்டையும் போக மாட்டாங்க. 5 பேர் இருக்காங்க அண்ணன் மகனுங்க, யார் வீட்டுக்கும் அவங்க போக மாட்டாங்க, என்கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன் அம்மலை. நானாக சொன்னதான் மாமியார்ன்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே. அம்மா பிள்ளைன்னா நம்புவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி நாங்கள் 2 பேர் இருப்போம். ஒரு நாள் சண்டை போடு, எங்கள் கணவர் கூட சண்டை போடுவார் அவங்க அம்மா கிட்ட. ஆனால் நான் சண்டையெல்லாம் போட்டது கிடையாது. இப்படி இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வெளியில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எங்கள் மாமியார் கூட உட்காந்துருக்கும் பொழுது அந்த கமலேஷ் பாபு வந்தார். அந்த அம்மா ஜெய்பால் வீடு இதுங்களா நேரம். ஆமாங்க இது தாங்கண்ணே. நான் என்ன நினச்சிட்டேன்னா கடன் எங்கேயோ வாங்கிட்டார் போல இருக்குது, யாரோ தேடி வராங்களே, நம்ம என்ன பதில் சொல்கிறது ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு அப்போ தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். அப்புறம் உள்ளே வந்து உட்காந்தார். ஏம்மா நீங்கள் என் இந்துவானாரு? ஆமாங்க ஐயா அப்படின்னேன். சரி பிரதர் அப்படின்னேன். சரிம்மா இப்போ நான் அவனை சொல்கிறேன்னு தெரியுங்களா, எத்தனை வருஷமாக குடிக்கிறாரு அவர், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் இருந்தாங்க சார் குடிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னேன். சரி இப்போ நான் அவனை சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார குடியை நிறுத்தன்னு நீங்கள் விரும்புகிறீங்களான்னு. ஆமாங்க கண்டிப்பாக விரும்புகிறேன், என் பிள்ளைங்க பசியும் பட்டியமாக இருக்குது. இந்த பாருங்கள் காலையில் போனார் இன்னும் வரல, ஒரு அரகல் அரிசி கூட எனக்கு கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தாங்க உட்காந்துருக்கேன்னு. அவரே பாக்கெட்லேருந்து 200 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்து எங்கள் பெரிய பொண்ணு தான், கொஞ்சம் பெரிய பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணது, அதுக்கிட்ட கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதுங்க உடனே சின்ன பிள்ளைங்க தான் போய் அதை இதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அப்புறம் என்ன எங்கள் மாமியார் உட்கார வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு தெரியுமானார், தெரியாதுங்க அப்படின்னு ஒரு பைபிளை கொடுத்தாரு. அந்த பைபிள் இன்னும் கூட இருக்குது, அந்த பைபிள் சின்ன எழுத்து பைபிள், சின்ன பைபிள் அதை கொடுத்தோன்னா அதில் இதில் வந்து இந்த உங்களுக்கு எதுலேருந்து படிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு ஆண்டவரே ஏசப்பா எங்கள் வீட்டுக்கார குடியிலேருந்து மீட்டு கொடுங்க தாண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா டெய்லின்னாரு. சரிங்கன்னு சொன்னேன். சரின்னா அவர் சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். நாளைக்கு வரேன்ட்டு போயிட்டார். 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார். 3 நாள் 4வது நாள் இவருக்கு அன்றைக்கிங்க எங்கேயும் காசு கிடைக்கல, எனக்கு தண்ணி அடிக்க சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டார். இவரை பார்த்துட்டார். பார்த்தோன்னே எதுக்கு இங்கே வந்தீங்க ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். கெட்ட வார்த்தையும் திட்டுறாரு, எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவருக்கு முன்னாலே என்னை அடிக்கிறார், வேறு முக்காடு போட்டிருக்கோம் அடிக்கிறார். அப்புறம் அவர் சொன்னார், என்னங்க ஜெயபால் உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் ஆண்டவரை பற்றி தான் சொல்ல வந்தேன், ஆண்டவராக இதாகுது போயா வெளியிலன்னு சொல்லி துரத்திட்டார். இனிமேலுங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சரின்னா அவர் போயிட்டார். இருந்தாலும் அவர் இல்லாத போல்லாதப்போ வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போவார். ஜெபம் பண்ணலாம் எனக்கு தெரியாது. இப்படியே இருந்துக்கிட்டு அவர் 6 மாதம் இருந்துட்டு போயிட்டார். சென்னை போயிட்டார். சென்னை போனவர் அங்கே ஒரு ஊழியக்காரந்தான். இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒரு போட்டா இருக்குது. நான் ஐயாக்கிட்ட தானியல் ஐயாக்கிட்ட காமிப்பேன், போகும்போது அதை சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டு வாரம் வாரம் வந்து சத்தியம் சொன்னாங்க. இப்படியே இருந்துச்சுங்க. 93 நான் ஆரம்பித்தது ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவ. இவருக்கு பயங்கர குடி வந்து வயிறு வலிக்க ஆரம்பித்தது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்ட்டார் பயந்துக்கிட்டு. ஒன்றுமே நான் இந்த செய்வனை கட்டு இந்த மந்திர கட்டு இந்த அதுக்கு இதுக்கெல்லாம் போயிடும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காத, நான் சொல்லவும் மாட்டேன், என்கிட்ட பணம் ஏது நான் போகிறதுக்கு, நான் அதையும் செய்யவும் மாட்டேன். இப்படியே விட்டுட்டேன். அப்போ ஏசப்பா கூட தான் மன்றாடி பண்ணார். அவருக்கு அப்போலாம் லெட்ரு தானுங்களே, லெட்ரு எழுதி கொடுத்தேன் போட்டேன். அவர் சொன்னார், நான் ஜாம் பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆண்டவர் சீக்கிரமாக விடுதலை கொடுப்பாருன்னு. அதே மாதிரி 95 அவரே குடியை விட்டுட்டார். யாரும் எதுவும் செய்யலை, ஒன்றும் பண்ணலை, ஆஸ்பத்திரிக்கும் போகலை, அவரே குடியை விட்டுட்டு இப்படியே 97 இருந்தார். நான் என்ன பண்ணேன், 96 சர்ச்சுக்கு எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. இவர் எங்கே போனாலும் தகராறு பண்ண வராருன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு வீட்லேயே தான் ஜெபம் பண்ணுறது, இவர் இல்லாதப்போ ஜெபம் பண்ணிட்டு இருந்துடுறது. அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் 96 ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் பக்கத்தில்.
அங்கே இவருக்கு தெரியாது. அது மட்டும் காலையில் மட்டும் எங்கள் அத்தை எங்கள் மாமியார பிள்ளைங்களாம் பார்த்துக்கங்க அத்தைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போவேன். அவர் அங்கே ஒரு பாஸ்டர், அவர் எஸ்ஐயாக இருந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டார் வேலையை விட்டு. அவர் எனக்கு சத்தியத்தை சொல்லி சொல்லி அப்படியே 97 ஆச்சுங்க. 97 மே 10 எனக்கு ஞானஸ்தானம் நானே ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாதாம்மா நீங்கள் ஆண்டவர் பிள்ளையே ஆக முடியும்னு அவர் சொல்ல, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேங்கய்யா. குடியிலேருந்து ஆண்டவர் விளக்கிட்டார் அவரை, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணிட்டேங்க, எனக்கு பொருத்தனைலாம் என்னான்னு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இந்த நகையெல்லாம் கூட நான் கழட்டிடுறேங்கய்யா, இனிமேல் நகையே போட மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், பூ பொட்டு மெட்டி இட்டி எதுவுமே வேண்டாங்க, எனக்கு கழட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மா, அது உங்கள் பிரியம் அப்படின்னாரு. அது மாதிரி 97 மே 10 எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூப்பிட வந்தார். அப்போ வீட்டில் எல்லாம் நான் கழட்டி விட்டுருந்துட்டேன். அவர் சொன்னார், அவர் பாஸ்ட் கூட என்ன சொன்னார், இப்போ ஞானத்தானம் எடுத்ததுக்கப்புறம் போட்டுக்க மாட்டார், ஐயா நான் போட மாட்டேங்கன்ட்டேன். இன்ன வரையில் 26 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் போட கிடையாது, நான் இப்படியே தான் இருப்பேன், எங்கே வேணாலும் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், என்னங்க அந்த மாதிரி இருந்தது. எங்கள் மாமியார் கூட எனக்கு சண்டை, எங்கள் மாமியார் அவ்வளோ தூரம் இருந்தவங்க நீங்கள் இதெல்லாம் கழட்டவும் அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு என் மேலே. என்ன கோவம்னா, என்னாடி என் மகன் உயிரோடு இருக்கும் பொழுது நீ இப்படி இருக்கிற விதவை மாதிரி இருக்கிறிய அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் விதவை ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இப்படி கழட்டினேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நான் விதவை ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான், உங்கள் மகன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் தான் நான் இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து இதை கழட்டினேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க சென்று விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை, அப்படியே இருந்ததுங்க, இப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் இவரே 97 மே 10 ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஈரோடு பள்ளிப்பாளத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்குள்ள இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் கூட ஊழியத்துக்கு போக எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பிச்சிட்டார், குடிய விட்டுட்டார், ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது 40 நாளைக்கு உனக்கு பெரிய போராட்டம் இருக்குமா, அதுக்காண்டு நீங்கள் பயந்துடாதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே எனக்கு ரொம்பவும் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. ஆனால் அவர் குடியை நிறுத்திட்டார், ஆனால் கடங்காரங்க ஒன்று இருக்கிறாங்க, கடங்காரன் அப்போ ரொம்ப கடன் இல்லை அவருக்கு, 50,000 வாங்கியிருப்பார் போட்டிருக்கு. 50,000ங்கிறது இப்போ 5 லட்சத்துக்கு சமம், அப்போ 5 லட்சத்துக்கு சமம் அப்படி தானுங்க. ஒருத்தட்ட வாங்கியிருந்தால் பரவாயில்ல, 10 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருப்பாராட்டிருக்குது, எல்லாம் கவுண்டருங்க ஈரோட்டில், எனக்கு தெரியாது இதெல்லாம். அப்புறம் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு இவர் வேலைக்கு போகலை. வேலைக்கு போகாமல் என்ன பண்ணிட்டாரு, டிபி கொடுத்துட்டு போயிட்டார், சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டாராட்டுக்கு சொந்த ஊருக்கு திருச்சிக்கு. எனக்கு வந்து இது தெரியாது, பாஸ் அவர் கையில் தான் இருக்கும், ரயில்வே பாஸு, வருஷம் 365 நாள் போய்க்கலாம் பிரியா, அந்த மாதிரி. இது எனக்கு தெரியாது. என்ன அவங்க வீட்டுக்காரன் சாயந்தரம் 5 மணி ஆச்சு, வேலைக்கு போனோம், இன்னும் ஆளை வீட்டுக்கே வரல, அதனால தான் வீடு தேடி வந்திருக்கோம், இன்னும் 10 ரவுடியை வேறு கூட்டு வந்துட்டாங்க. இது ரவுடின்னு எனக்கு தெரியாது, நானே எங்கள் மாமியார் 5 பிள்ளைங்க இருக்கிறோம். அப்போ என்னங்க சையான்னு கேட்டேன், இந்த மாதிரிம்மா பொருஷம் கடன் தரணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ தரணும், எல்லாம் 10 வட்டி. இவர் வட்டியை கட்டியிருப்பார் போட்டுருக்கு, கொஞ்சம் வட்டியை கட்டாமல் போட்டுருப்பார். என் பொண்டாட்டி இறந்து போச்சு, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா இறந்து போச்சு, இப்படிலாம் சொல்லி சொல்லி பணம் வாங்கினார். ஐயா அவர் பொய்யை சொல்லி வாங்கியிருப்பார், எனக்கு இது தெரியாதுங்க, போய் நீங்கள் என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் அடிக்கணுமா, உதைக்கணுமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விடணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, எங்களை கேட்ட ஒரு வாங்கலை எங்களுக்கு தெரியவே தெரியாது, தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ எங்கே நிறைய எனக்கு தெரியாதுங்கய்யா, காலையில் போனவர் நான் பார்க்கக்கூட இல்லைங்கயா அப்படின்னு சொல்லி அழுதேன். அவங்க ரவுடிங்க மனசு இறக்கம் பாராட்டிச்சாட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணை கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன தெரியலேங்குது, அவங்க அம்மாவும் தெரிலங்கிறாங்க, விட்டுருங்க நம்ம என்ன பண்ண. அதுக்குள்ளே ஏன் பிள்ளைங்க என்ன பண்ணுது, பச்சிக்க நோண்டுது என்னையே, மா பச்சிக்கிது பச்சிக்கிது பசங்க இது அந்த ரவுடிங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பிள்ளைங்களை வெளியே கூப்பிட்டு போய் பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் எல்லாம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு தண்ணியை தவிர கொடுக்க என்கிட்ட ஒரு காப்பி வச்சு கொடுக்க கூட என்கிட்ட வழி இல்லை. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் அந்த காசுலேயே பெரிய பாப்பா போய் காப்பி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஊற்றி கொடுத்துச்சு. இப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னப்போ என்ன இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு, கையெழுத்து போடணுமான, கையெழுத்து எத்தனை 1000 கையெழுத்து கூட போடுறோம் கொண்டாங்க அண்ணன். அதில் ஒரு ரவுடி சொன்னால், ஏய் அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லுது கையெழுத்து போகிறதுக்கு சம்மதம், இதுக்கிட்ட கையெழுத்து வாங்கி நீ என்னடா பண்ண போகிறீங்க, கொடுத்தது நம்ம அவங்ககிட்ட. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டவங்களே, ஏன் பணம் கொடுக்கல என்னை வந்து நீங்கள் கேட்டிங்களா, இப்போ என் வீடு தேடி வந்திருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃபு யாருன்னு கேட்டுட்டு வந்திருக்கீங்க, அன்னைக்கு என்னை கேட்டிங்களா, கேட்கல இல்லை, உங்கள் மேலே தப்பு இருக்குல்லங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். அது இந்த ரவுடிக்கு மனசு இறக்கம் வந்துருச்சாட்டிருக்குது. இனிமேல் இந்த பொண்ணை கேட்கணும், கையெழுத்து வேணாமா, இந்த நான் சொன்னேன் அவர் வேலைக்கு வரணும், உங்களுக்கு கடனை அடைக்கணும்னா அவர் வேலைக்கு வந்தால் கூட அவரை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது அவரே உங்களுக்கு, ஆனால் ஒருத்தருக்கு ஒட்டுக்க கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரின்னு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆளே வரல, திருச்சியில் போயிட்டு இருந்துட்டார். நானும் ஒரு வாரம் இருந்து பார்த்தேன், ஆள் வரவே இல்லை. இங்கே வீட்டுக்காரிக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கலை, அவள் வேற கவுண்டுச்சு, அவள் பாடாக படுத்துறான் என்னைய.
சரி நான் என்ன பண்ணிட்டேன், கையில் பாசும் இல்லை, கையில் காசும் இல்லை. எங்கள் மாமியார் அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நான் ட்ரெயினில் வெத்த வீட்டில் போகிறேன். போனால் அங்கே இருக்கார் இவர். என்னங்கன்னு கேட்டேன், வேலைக்கும் வரல. என்னங்கன்னு கேட்டால், நான் வரமாட்டேன் மேலே வேலைக்கு, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன், ஆச்சா போச்சான்னு தண்ணி போட்டுட்டு கத்துறாரு. ரெண்டு நாள் இருந்து பார்த்தேன் எங்கள் நாத்தனார் வீட்டில் திருச்சியில். எனக்கு இருக்க முடியல, நம்ம எப்படியாவது வேலையை விட்டுறக்கூடாது, நம்ம வேலையில் போய் இவரை எப்படியாவது ஜாயின் பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லாமையே, நான் பாசும் இல்லை, எங்கள் கையில் காசும் இல்லை, எங்கள் மாமியாரையும் கூட்டிக்கிட்டு என் பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நேராக வண்டி ஏறிட்டேன். ட்ரெயினும் ஏறி இவர் கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்ட்டார். நான் விட்டுட்டு போன தண்ணி அடிக்க போயிட்டார். நான் மாட்டுக்கு ஏறி வந்துட்டேன். வந்து மறுநாளுக்கு நல்லா அந்த வீட்டில் திறந்து இருந்துட்டு அவன் வீட்டுக்கார மாட்டேன் சொன்னம்மா, நான் போய் தேர்னேன் திருச்சியில், அவர் இல்லைம்மா, எங்கே போனாரோ தெரியலம்மா, நானும் இருந்து பார்த்துறேன் நாள் வரலங்க. அவர் நம்பிட்டா நம்பிட்டு அப்படியே இருந்தா. சரி வரும்போது வாங்கிக்கிறேன் விட்டு, உனக்காக தான் நான் விடுறேன், பிள்ளைங்களுக்காக தான் விடுறேன்ட்டா. அப்புறம் நான் ஆஃபீஸர்கிட்ட நேராக போய் காலில் போய் விழுவாத குறைய கெஞ்சினேன், சார் இப்படி திருச்சியில் இருந்துக்கிட்டு வேலைக்கு வரமாட்டேங்கிறாரு, நீங்கள் வேலை போட்டு கொடுங்க அண்ணன், என்னம்மா இப்படி பண்ணுறான் புருஷன் அப்படின்னாரு. என்னங்க சார் செய்ய சொல்லுங்க, என் பிள்ளைங்களுக்கோசரம் கொடுங்க சார், எனக்கு கூட வேணாம், என் பிள்ளைங்களுக்கு எங்கள் மாமியாருக்கோசரம் கொடுங்கம்மா. அவருக்கே வந்து காலையில் விழுந்துட்டேன், தர்ம சங்கடமாகிருச்சுன்னு அவர் காலை நவுத்திக்கிட்டு என்னை தூக்கி விட்டார். தூக்கி விட்டுட்டு, நீங்கள் கவலைப்படாதம்மா, புருஷனை வேலைக்கு வர சொல்லு, நான் பார்த்துக்குறேன், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்து அப்படியே இருந்தது. ஆனாலும் சாப்பாட்டுக்கு எனக்கு வழி கிடையாது. இந்துக்காரவங்க, முஸ்லீம்காரவங்க, கிறிஸ்டின்காரவங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் போய் எப்படி டெய்லி நம்ம கேட்குறது, ஒருத்தருக்காக இருந்தால் கேட்கலாம். அஞ்சு பிள்ளைங்க எங்கள் மாமியாரோட ஆறு பேர், என்னை விடுங்க, ஆறு பேர்த்துக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறது, இந்துக்காரவங்க வீட்டில் போய் காலையில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருவேன், சாப்பாடு கஞ்சி வடிச்சிங்கன்னா கீழே ஊற்றிடாதீங்கம்மா, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஊற்றிட்டு வந்து கஞ்சி இதில் ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு மட்டும் அதில் போடுங்கன்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி அவங்க உப்பும் போட்டு சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு கஞ்சி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் மாமியாருக்கு தான் கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன், இது கர்த்தர் கேட்டுகிட்டு இருப்பார் இல்லைங்களா. அப்புறம் அவங்க அவங்க போதுப்பா எனக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். எல்லாருக்கும் கொடுத்துருவோம், ஆனால் எனக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் தான் அப்போ எனக்கு தெரியாது, ஆனால் பலனை கொடுத்து என்னை அப்படியே தான் வச்சுருந்தார். நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் சோர்ந்து போகலை, ஒன்றும் இல்லை. இப்படியே என் காலங்கள் ஓடிச்சு கொஞ்ச நாளாக. அப்புறம் கிறிஸ்டின்காரவங்க வீட்டில் மதியானம், நைட்டுக்கு முஸ்லீம், இப்படி ஒவ்வொருத்தர் வீட்டில் கஞ்சி வாங்கி டெய்லி இப்படியே தான் என் காலம் போச்சு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுதேன், யானும் இந்த 40 நாளுக்குள்ளே நான் பட்டப்பட அநேகம் அழுது, ஆண்டவரே இப்படியே இருக்குதே, நான் உங்களை நம்பி தானே வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவர் அந்த உலகத்தில், எனக்கு எதுவுமே வேண்டாம், சொந்த வீடு வேணாம், நகை வேணாம், பணம் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு 3 வேளை ஆகாரம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி நோக்கி அழுதேன், கண்ணீரோடு அழுதேன். அப்போ தான் விக்கிர ஆராதனை 3 நாளாக நடக்குது தெருவில். இந்த பிள்ளைங்க சும்மா இருக்குமா, எங்கள் மாமியார் சும்மா இருப்பாங்களா, போங்க போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு. 3 நாளாக நானும் பட்னியாக தான் இருக்கிறேன், 3 நாளாக அவங்க வாங்கிட்டு வருதுங்க, அம்மா சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க, நான் தொடவே இல்லைங்க, ஒரு வயிறாக்கியம் எங்குள்ள தொடலை நான். எங்கள் மாமியாரை சாப்பிட சொன்னால் பிள்ளைங்களை சாப்பிட்டு இப்படியே இருந்துச்சுங்க. 4 நாள் மெட்ராஸில் இருந்து அந்த ஊழியக்கார் குமார் பாஸ்டர், அவர் இன்னமும் இருக்கார், அவரும் எங்களை வழி நடத்தினவர் தான், அவர் பெரிய ஆஃபீஸரே எங்கள் ஐயாவுக்கு ரயில்வேயில். அவர் வந்தார், வந்து பார்த்துட்டு, ஏமா இப்படி இருக்கீங்க, என்ன ஒன்றுமே இல்லை, தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை, எங்கள் மா நான் எதுவும் வாய் திறக்கலை, எங்கள் மாமியார் திறந்து சொல்லிட்டாங்க, இப்படி இருக்காங்கய்யா, இந்த புள்ள ரொம்ப கஷ்டப்படுதுங்கய்யா, என் மகனை கட்டி இந்த புள்ள ரொம்ப கஷ்டப்படுது, அப்படி ஆண்டவரையும் நம்பி உள்ளே வந்துருச்சு, எல்லாம் கட்டிடுச்சு, என்னாலும் கஷ்டப்படுதுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு அழுதாங்க. அப்புறம் சும்மருங்கத்தனை கேட்கல அவங்க. அவர் அப்புறம் 1 மாதத்துக்கு வேண்டிய ஜாமான் எனக்கு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அவரே லிஸ்ட் எழுது, நான் எதுவுமே சொல்லலை, அவரே லிஸ்ட் எழுதினார், பெரிய மூட்டை 75 கிலோ அரிசி எல்லாமே வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்துட்டு என் கையில் 500 ரூபா கொடுத்தார், எங்கள் மாமியாருக்கு 500 ரூபா கொடுத்தார். 500 ரூபாங்கிறது இப்போ 5000 மாதிரி அப்போது, நான் வாங்கவே மாட்டேன்ட்டு, இல்லை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு. அந்த மாதிரி அப்புறம் வாரம் வாரம் யாரையாவது கூப்பிட்டு அனுப்பி எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்படியுமே என் காலம் போயிட்டு இருந்தது. கடைசியில் ஆண்டவர் இவர் ஊழியத்துக்கு பாஸ்ட் கூட போய் போய் அனுபவமானதுனால இவர் என்ன பண்ணுற அந்த கடனெல்லாம் நான் சொன்னேன், இப்படி 5 பேர்த்துக்கிட்ட 10 பேர்த்துக்கிட்ட அது ஒருத்தட்டை வாங்கிக்கோங்க, ஒருத்தட்டை வாங்கி நிகழ்ந்து. அப்புறம் ஒருத்தர் பேரை ஒருத்தவங்க சொன்னாங்க, ரங்கசாமின்னு ஒருத்தர் இருக்காருமா பள்ளிப்பாளையத்தில் இருக்கிற கவுண்டர், அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் இவருக்கு ரொம்ப பழக்கம். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் பேச வேணாம், நானே பேசுகிறேங்க அண்ணன் சொன்னேன், ஐயா அண்ணா அண்ணா இப்படி 10 பேர்த்துக்கிட்ட வாங்கி அவமானப்படுறாரு, ஒரு வேலையில் நினச்சி நிற்கணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த 50,000 கடனை நீங்கள் கொடுத்துருங்க, வட்டியை 3 ரூபா வட்டின்ட்டார். அப்போ எவ்வளவோ போயிட்டு போதுங்க, நான் பட்டினி கிடக்குன்னு முடிவாகி போச்சு, மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கோங்க, அசல் கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 50,000 கடன் அவரே ஏற்றுக்கிட்டார், ஏற்று எல்லாத்துக்கும் ஒழிச்சிட்டார், எல்லாம் கவுண்டருக்கு தானே அவங்களுக்குள்ளே பேச்சு முடிச்சுட்டாங்க.
அந்த இது ஆண்டவர் அதில் ரிலீஃப் கொடுத்தார். இப்படியுமே என் காலம் ஓடிக்கிட்டே இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண்டவருக்குள்ள ஒரு ஊழியத்துக்கு போய் போய் நல்லா வாஞ்சி ஆகிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த சபையிலே ஒரு ஐக்கியத்தில் இவர் சேர்ந்துட்டார். அப்படியே இருந்தார். அவர் 1500 ரூபா அந்த தலைவர் தருவார். அதுலேயும் தசமபாகம் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு 1000 ரூபா தான் கையில் வரும். அதெல்லாம் கூட நான் என்னான்னு கேட்டு எனக்கு இன்னமும் சொல்கிறேன். அவர் ரயில்வேல இருந்தார், மிலிட்டரியில் இருந்தார். எனக்கு அவர் சம்பளம் எதுவுமே தெரியாது, இன்னமும் தெரியாது. இப்போ கூட பென்ஷன் வாங்குறாரு எனக்கு தெரியாது. 150 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் இந்த வேலையை விட்டே போனவர். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு தெரியும், என் நிலைமை தெரியும். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஆண்டவர் இப்போ 12000 ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். இவருக்கு எவ்வளோ பென்ஷன்லாம் கூட எனக்கு என்ன தெரியாது. இப்போ நான் இருக்கிற வீடு இப்போ உங்கள் முன்னால் உட்காந்து நான் பேசுகிற இடம் 12000 ரூபா வாடகை, கரண்ட் பில்லெல்லாம் சேர்த்தா 15000 வரும். வாடகை கொடுக்க கிருபை பார், அவருடைய நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஆண்டவருக்கு எத்தனை வார்த்தை சொன்னாலும் அது ஈடாகாது. இதில் 3 பிள்ளைங்களை என்னால் படிக்க வைக்க முடியல. 4வது ஒரு பொண்ணும் 5வது ஒரு பையனையும் தான் என்னால் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. அவன் கணக்குவாதியாருக்கு படிச்சிருக்கான். இன்னொரு 4வது பொண்ணு +2 வரையிலும் முடிச்சிருச்சு. 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டவருடைய கிருபையில். ஆனால் யாருக்கு நான் நகையெல்லாம் போடலை. மருமகன்களும் ஆண்டவர் எனக்கு தகுந்த மாதிரியே அனுப்பிச்சி விட்டார். அதனால் அவங்களாம் எதையும் என்னை எதிர்பார்க்கலை. அதுங்களுக்கும் பெரிய பொண்ணுக்கு 2 பொண்ணு இருக்குது, ஏஜ் அட்டன்மெண்ட். அதுங்களாம் பெரிய பிள்ளைங்களா, 20, 22, 25 பிள்ளைங்க இருக்குது, மெட்ராஸில் இருக்காங்க. இன்னொரு நடு பொண்ணுக்கு குழந்தை இல்லை. 3வது பொண்ணுக்கு 2 பையன், பையன்களுக்கு 2 பொண்ணு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியாக நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையில் எந்த குறையும் இல்லை. இதில் இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு திடீர்னு, ஏன்னா ஆண்டவருக்குள்ள ஃபஸ்ட்டு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டது நானுங்கிறதால, சாத்தா என்னை விடுமா, அது என்ன பண்ணிடுச்சு, எனக்கு ஒரு நோயை உண்டாக்குறோன்னு முடிவு பண்ணிடுச்சாட்டுருக்குது. அதனால என்ன பண்ணிடுச்சு, 15 எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு. எனக்கு 3 மாதமாக சாப்பிட முடியல, வாமிட்டு காய்ச்சல் முடி கொட்டுது இப்படிமா இருந்தது. எனக்கு என்னான்னு தெரியல, நான் ஆஸ்திரிக்கே போகலை. அப்படி இருக்கும்போது இந்த குமார் பாஸ்டுங்கிறவர் எங்களை வழி நடத்தினவர் மெட்ராஸிலேருந்து வந்தார். வந்து யதார்த்தமாக வந்தார், பார்த்தார். என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு, ஏன் இல்லைங்க உடம்பு சரியான, உடனே ஸ்கேனுக்கு 10000 ரூபா கொடுத்தாரு எனக்கு. இப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கினார். ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தேன். அதில் என்ன ஆச்சு, கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டி மாதிரி தெரியுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது உடனே 1 வாரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கையில் காசு கிடையாது, என்ன பண்ணுறது. அவர் சொல்லிட்டாரு, சரிம்மா நான் போய் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் 1 வாரத்தில், நீங்கள் அங்கே வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்ட்டாருங்க. உங்களை அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன், வாங்கன்ட்டார். சரின்னு நான் 1 வாரத்தில் கார் அனுப்பிச்சாரு, நான் போயிட்டேன். அங்கே போயிங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் 5 லட்சம் ரூபா எனக்கு செலவு. 6 கீமோ போட்டு என்னை 1 மாதம் அட்மிட் பண்ணி, எங்கள் பெரிய பாப்பா அங்கே குடியிருக்கனால நான் அவங்க வீட்டில் போய் அப்புறம் தங்கிட்டேன். 6-7 மாதம் தங்கிட்டு தான் அப்புறம் நான் இங்கே வந்தேன். அதோடு முடிஞ்சு போச்சுங்கன்னா, அதோடு இந்த கேன்சர் வியாதி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சவொன்னா அந்த அம்மா, அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 1:30 எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் 5வது மாடியில் இருக்கிறேன். கீழே என்ன லிஃப்ட்டில் கொண்டு வராங்க. லிஃப்ட்டில் நான் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே ஒரு ட்ரிப்பு ஏறிக்கிட்டே இருக்க ஒரு கையில், நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு வரேன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும்னு சொல்லி இந்த 1 வாரத்தை தான் நான் ஜெபம் பண்ணேன். சொல்லிக்கிட்டே நான் மட்டும் அழுதுகிட்டே வந்தேன். ஆப்ரேஷன் ரூம்கிட்ட வந்தவனை நிறுத்திட்டாங்க. இல்லையா, உள்ளே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ அம்மாவுக்கு பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் குறிப்பிட்ட நேரம்னு சொன்னேன், நீங்கள் நேரத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். 4 மணிக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க. 4 மணிக்கு போனேன். உள்ளே போனப்போ அவங்க மயக்க மருந்து கொடுத்தாங்க, என்னமோ பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. 8 மணிக்கெலாம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு யாரையும் உள்ள அனுமதி கிடையாதுன்ட்டாங்களா. அந்த குமார் பாஸ்டர் மட்டும் என்ன சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன் அம்மாவுக்கு, என்னை மட்டும் அனுமதி கொடுங்க, நான் உள்ளே வரணுன்ட்டாராம். அவர் உள்ளே வந்திருக்கிறாரு, அவரை மட்டும் அனுமதி கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நாங்கள் யாருக்குமே, அம்மா வந்து சீக்கிரமாக நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த என்னென்ன அவங்க எடுத்தாங்கன்னு எல்லா உறுப்புகள்லாம் அவர் போட்டா பிடிச்சி வச்சுக்கிட்டார். ஏன்னா சில சமயம் எல்லா ஆஸ்பத்திரியில் என்னென்னமோ நடக்குது இல்லைங்களா, அதனால அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா என்னை 8:30 வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நார்மல் வார்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் நார்மலாக ஆகிட்டேன். அவர் நார்மல் ஏதாவது மயக்கம் தெளிகிறது வரையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து 1 மணிக்கு எனக்கு மேலே மறுபடியும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே 5வது வார்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. 5வது மாடிக்கு லிஃப்ட்டில் நான் போயிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் 6 கீமோ போட்டால் நல்லபடியாக வந்தேன் போனேன். நான் இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். எனக்கு கேன்சரை பற்றி எதுவும் தெரியாது.
இது என்ன ஆயிடுச்சுங்க, 15 வந்தது, 16, 17, 18, 19, 20 எனக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா குடலுக்கு அடியில் இருக்குதுன்றான், பரவி இருக்குதுன்றான். மேலே இருந்தால் நாங்கள் ஊசி மூலியமாக எடுத்துருவோம், இதை ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எங்கே ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு போனீங்களோ அங்கே போங்கன்ட்டான். அங்கே போனால் அவன் பண்ணவே முடியாது, இந்த அம்மா உடம்பு ரொம்ப 2 ஆகுதுங்க. நான் மோஷன் போய் சாப்பிட்டு, மோஷனும் போகிறதில்ல சாப்பிட்றதும் இல்லை, மோஷனும் 2 யூரின் மட்டும்தான் எனக்கு வருது, தண்ணி குடிக்கிறது படுக்கிறது இதுதான் வேலை. அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், என்ன எத்தனை நாளைக்கு இருப்பாங்களோ தெரியாதுன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சுட்டான். அப்போ நான் 3 அந்த ரூமில் தங்கியிருக்கிறேன், மெட்ராஸில் வாடகைக்கு எடுத்து. அந்த இவ வாடகை எடுத்து தங்கியிருக்கும் பொழுது 3 ஆண்டவர் நோக்கி தான் நான் கூப்பிட்றேன். ஏன்னா டாக்டர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே, ஆண்டவரே நீங்கள் பெரிய அற்புதம் ராச்சே, நீங்கள் எனக்கு அற்புதம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி நான் ஜெபம் மட்டுப்படுத்துகிறேன். கரெக்டாக 1 ஒரு குரல் கேட்குது, பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை. ஆண்டவரே அல்லேலூயான்னு சொல்லி எழுந்திரிச்சு அந்த முடியாதோடு போய் பாத்ரூம் போயிட்டு கை கால் கண்டு ஜெபம் மட்டுது. யார்ட்டையும் சொல்லலை, என் பெரிய பையன் பக்கத்தில் இருக்கு, என் கடைசி பையனும் பக்கத்தில் இருக்கான், சொல்லலை. 2 அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் அற்புதம் செய்வேன் அப்படின்ட்டார். ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். 3 உனக்கு நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கவே நாருங்க. 3 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான், கோபாலே நம்ம ஊருக்கு போயிடலாம், இங்கே இருக்க வேணாண்டா, இவங்க வந்து அது இதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எனக்கு 2 இருப்பேன் சொல்லி எங்கள் பிள்ளைங்க என்கிட்ட சொல்லலை. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா இங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வாடா அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணவங்க திருநெல்வேலிக்கார பொண்ணு, அந்த பொண்ணு லண்டனில் படித்த டாக்டர், பேர் அனிதா. அவங்க திருநெல்வேலியே போயிட்டாங்க, நான் 15 இங்கே வந்தேன், அவங்களும் மாற்றிட்டு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான் என் பையன். அவங்க சொல்லிட்டாங்க, நீ வேணாப்பா காவேரி ஹாஸ்பிட்டல் வேணாம், நான் இருந்தப்போ வேறு மாதிரி இப்போ வேறு மாதிரி இருக்குது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு ஈரோடு போயிரு, எனக்கு ஈரோட்டில் ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நான் அங்கே அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணா என் பையன் அதை நம்பி இங்கே கூப்பிட்டு வந்தான். இங்கே கூப்பிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இறங்குறேன், சாயந்தரம் ஃபோன் பண்ணுது, அம்மா நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அந்த பையன் வெளிநாடு போயிட்டான்னா 2 ஆகும்மா வர்றேன்னு. நான் சிரிச்சுக்கிட்டு சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு சொல்லிட்டாரே அற்புதம் செய்வேன், ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன், நான் ஏன் கவலைப்படணும், நான் அதை பற்றியே கவலைப்படல, நான் தைரியமாக தான் இருந்தேன். அப்போ தான் ஒரு தெரிஞ்ச நம்ம ஐயாவுக்கு ஊழியக்காரவங்க சூரம்புடியில் இங்கே தான் ஈரோட்டில் இருக்காங்க, அவர் மூலியமாக ஒரு நாட்டு மருந்துக்காரர் அறிமுகமாக இருக்குமா இருக்கும், அவர்கிட்ட ஐயா சொல்லியிருப்பார் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. சரி இருங்க நான் நாட்டு மருந்துக்காரரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் ஒன் பாத்ரூம் போயிட்டு வரேன், அந்த நாட்டு மருந்துக்கார் உள்ளே என்டர் ஆகுறாரு. என்னை பார்த்து கையை பிடிச்சி நாடியை பார்த்தார், பார்த்துட்டு எனக்கு உட்கார முடியல, நான் படுத்துக்கிட்டேன். அப்புறம் சொன்னார், அம்மாவை நான் சுகப்படுத்துகிறேன், ஆனால் 1 மருந்து எடுக்கணும், நாட்டு மருந்து 30,000. சரி இருந்த காசெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பிடுங்கி இருந்த காசெல்லாம் போட்டு நகையாக இருந்த நகையை அடை வச்சு கொடுத்தாச்சு அவருக்கு. பெங்களூர்லேருந்து எனக்கு மற்ற மருந்து வரணும், சரி அதை ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மற்ற பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்க ஊழியக்காரவங்களாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. 3 தான் எடுத்தேன், அப்புறம் கொரோனா வந்துருச்சு, எடுக்க முடியல, நாட்டு மருந்து எடுக்கலை, விட்டுட்டேன், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு விட்டுட்டேன். இப்படியே இருந்துச்சுங்க. இப்போ 2023 3 கழித்து மறுபடியும் இது இதுக்கு 10 இதுக்கு வர வாய்ப்பு உண்டா நம்ம சரீரத்தில், ஒரு தடவை கேன்சர் வந்துட்டா 10 அதுக்கு எங்கே வேணாலும் வருமா, 10 ஆயிடுச்சுன்னா அது வராதான். 2015 இப்போ 2023 மறுபடி வந்துருச்சு, மறுபடி வந்தது எனக்கு தெரியாது. இதே மாதிரி காய்ச்சல் இது போன ஜனவரிக்கு நான் ஞானத்தானம் எடுத்து 26 ஆயிடுச்சுங்க. நான் 1 கூட சர்ச்சில் போய் நான் தூங்கினது கிடையாது, சாச்சு சொல்லாமல் இருந்தது கிடையாது, பாட்டு பாடாமல் இருந்தது கிடையாது. இப்படி இருந்த நான் அந்த இந்த 23 எனக்கு அங்கே சர்ச்சில் உட்கார முடியல, கால் மணி நேரம் என்னால் உட்கார முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் குளிர் காய்ச்சல் தூக்குது. நான் போய் இந்த எங்களுக்கு சொந்த சர்ச்சு கிடையாது, ஒருத்தவங்க வீட்டில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவங்க வீட்டிலேயே போய் நான் பெட்டில் என்னை படுக்க வச்சுட்டாங்க. நான் வரவே இல்லை, நான் சர்ச்சுக்குள்ளேயே வரல, திருவிருந்து கொடுக்கும்போது மட்டும் வந்து கொஞ்சம் திருவிருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டேன். இப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆயிடுச்சு, 5 எனக்கு காய்ச்சல், நான் ஆஸ்பத்திரிக்கே போகல, அப்போக்கப்போ பக்கத்தில் இருக்கிற நர்ஸுங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஊசி போட்டு படுத்துக்கிறது. இப்படியே இருக்கு தெரியாது, திடீர்னு கால் வீங்குச்சு, இடது கால் வீங்குச்சு, வயிறு வீங்குச்சு, வயிறெல்லாம் பெருசாக நிறமாசு 2 குழந்தை இருக்கிற மாதிரி வயிறு வீங்கிருச்சு, சாப்பிட முடியல, 1 சாப்பிட்டா கூட சாப்பிட முடியல. அப்புறம் ஸ்கேன் எடுத்து போய் பார்த்ததுக்கு அம்மாவுக்கு கீழே நெறி கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க. 3000 பரவி இருக்கான் அது உள்ள,
அந்த இது அந்த வியாதியோட வீரியம் வந்து 3000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன பண்ணலான்னு கேட்டால் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எனக்கு வயசு 67 பண்ண முடியாதுன்ட்டாங்க. இது என்னங்க செய்யலான்னு கேட்டால் கீமோ போடணும். எத்தனை கீமோங்க? 18 கீமோ போடணும், வாரம் வாரம் போடணுங்கிறாங்க. வாரம் எவ்வளோன்னா 25000 கேட்குறாங்க. எங்கே போ வாரம் 25000? நான் சொன்னேன் என்னால் வாரம் 25000லாம் கொடுக்க முடியாதுங்க சார். நான் என்னங்க சார் அம்மா, உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது, ஆனால் உங்கள் நோய்க்கு தெரியணும்ல அப்படின்னு டாக்டரையும் மடக்கி கேள்வி கேட்குறாரு. சார் நீங்கள் மனசு வச்சா எனக்கு ஏதாவது ஒன்று செய்யலாங்க சார், நான் ஆண்டவரை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறேன், ரெண்டாவது உங்களை நம்பி வந்திருக்கேன் சார்னு அழுதேன். கையை பிடிச்சிட்டு அழுகாதீங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு 10 நாள் வாரம் வாரம் என்னால் போட முடியல. 2 வாரம் போட்டேன், எனக்கு அக்கா முக்கா எப்படியோ ஒரு பணத்தை ஃபைனான்ஸுக்கு வாங்கி போட்டார், என்னை காப்பாற்றணும்னு எல்லோரும் நினச்சி போட்டாங்க. ஆனால் 2-3 இது போட்டவனே இந்த கால் வீக்கம் வயிறு வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு ஆண்டவர் கிருபையில். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியல, மறுபடியும் சாப்பிடலாம் முடியல, அந்த கீமை போட்டால் சாப்பிட முடியாதான். இப்படி இருந்தால் அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, எனக்கு வார வாரம் போட முடியாது, மாதத்துக்கு ஒருக்க போடணும். சரி மாதத்துக்கு ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க, 3 போட ஆரம்பித்தாங்க. இப்படி 12 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கேயும் வட்டிக்கு யார் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நம்மளுக்கு கட்டுறதுக்கு தெம்பு இல்லை, பணம் இல்லை, இப்படியே இருந்துகிட்டு இருந்தது. கடைசியில் போய் டாக்டர் போன மாதம் கூப்பிட்டாங்க. போனேன், என்னங்க சார்னு, என்னம்மா மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுங்கன்னாரு. எடுத்தேன், எடுத்ததில் என்ன ரிப்போர்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் 25000 வாங்குவார், கீமோக்கு எனக்கு 20000 தான் வாங்கினாரு. அதெல்லாம் ஆண்டவர் அங்கே கிருபை பாராட்டினார், சகாயம் செஞ்சார் டாக்டர் கண்களில், அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், நன்றி என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஆண்டவர் என்றைக்கு நான் சோத்தரிச்சிக்கிட்டு தான் இருப்பேன், துதி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் செஞ்ச எனக்கு ஒவ்வொரு கிருபைக்கும் நன்றி சொல்லுவேன். இப்போ நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபை தான். இதோட 3 தடவை எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் கொஞ்சம் இருக்குதுமா, இதுக்கு என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன் அதை பண்ணி எடுத்துடலாமான்னு. ஐயோ எனக்கு தெம்பு இல்லைங்க சார், எனக்கு ஆப்ரேஷன் வேணாம், கீமோவினால் போட முடியாதுங்க சார், எனக்கு பண வசதி கிடையாது, வேறு ஏதாவது சாட்டாக இருந்தால் ஏதாவது சொல்லுங்க அண்ணன், வேறு மாத்திரை தாம்மா இருக்குதுன்னாரு. வெளிநாட்டிலேருந்து இந்த மாத்திரை வருதுமானாரு. எவ்வளோங்க சார் ஆகும்னு கேட்டேன். 30000 மாதத்துக்கு. ஆனால் 1 மாதத்துக்கு 60000 கீமோ போட்டிங்கல்ல, 30000 சார். நீங்கள் இதை சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பணமும் இல்லை, எங்கள்கிட்ட பண்ணலாம், ஒத்துக்கவே மாட்டாங்க சார், நான் என்னங்க சார் பண்ணுவேன், ஏதோ உங்களால் உங்கள் அம்மா மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு. என் மகனும் என் சின்ன மகளும் கூட வந்தது, அதனால் எதுவுமே பேச முடியல. நான் பார்த்தேன், டாக்டர் காலிலே விழுந்துட்டேன், வேறு வழி தெரியல எனக்கு. சார் உங்கள் அம்மா மாதிரி நான் என்னை கர்த்தர் காப்பாற்றுறாரு, ஒரு பக்கம் ஜீவனை கொடுக்குறது, ரெண்டாவது உங்கள் ட்ரீட்மெண்ட்டே என்னை காப்பாற்றுச்சு, நீங்கள் பார்த்து மனசு வச்சிங்கன்னா எனக்கு எது வேணாலும் செய்யலாங்க சார் அப்படின்னு நான் அழுதேன். அழுததுக்கப்புறம் சரி இருங்கம்மா, நான் டாக்டருங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி 3 டாக்டருங்கள்கிட்ட பேசினார். அம்மா அது மாதிரி 67 ஆயிடுச்சு, என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, 30000 கட்ட முடியாதான், அதனால் நீங்கள் என்னெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு வழி செய்யணும். சரி ஒரு 20000 கேளுங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, என் முன்னால் தான் பேசுகிறாரு, அவங்களால அதுவும் முடியாதுங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே. இதுக்கு மேலே என்ன செய்யணும், நம்ம ஃபீஸெல்லாம் வேணாம், நமக்கு நம்ம டாக்டர் ஃபீஸே வேணாம், மாத்திரைக்கு மட்டும் நீங்கள் இதோட ரெடி பண்ண சொல்லுங்கள் அவங்களன்னு. இப்போ 15000 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 10 நாளாக எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க, 10 நாளாகவும் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ பசி எடுக்க ஆரம்பிக்குது, உடம்பும் கொஞ்சம் பரவாயில்லாமல். உங்கள் முன்னால் இவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம், 5 நிமிஷம் என்னால் உட்கார முடியாது, சாப்பிட்றதே நான் படுத்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன், என்னால் முடியாது, உட்கார முடியல, எனக்கு பலவீனம் அந்த மாதிரி இருக்குது என் உடம்புல. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால இவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்கேன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கிட்டு ஆண்டவரை நம்புங்க, நம்பி வாங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்காக வராட்டியும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் வாங்க. உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே தலைகளை ஆண்டவர் மாற்றுவார், அற்புதங்கள் செய்வார், அதிசயம் செய்வார், அடையாளம் செய்வார். அவரால் முடியாது குலத்தில் ஒன்றுமே இல்லை. இதுதான் பெரிய சாட்சி. இதை விட சாட்சி உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லுன்னு நினச்சா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. நான் சாட்டாக முடிச்சிருக்கிற முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய சாட்சி. இந்த சாட்சி எதுக்காக நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்னா சொல்கிறேன்னா, இது ஆண்டவர் நாம ஒன்று மகிமைப்படணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நீங்களும் என்ன மாதிரி எத்தனை வியாதியில் இருந்திருக்கலாம், ஐசியில் இருக்கலாம், டாக்டரால் முடியாது அப்படின்ற சொல்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கலாம். ஆனால் உலக மருத்துவரை பார்க்கலும் என் தேவன் பெரியவர், உலக மருந்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை பெரியது. நீங்கள் ஒரே ஒரு முறை ஏச்சப்பா என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கூட இருக்கலாம் பணம்,
ஆனால் உயிருக்கு விலை மதிப்பு இருக்கா? உயிரை வாங்க முடியுமா, கொடுக்க முடியுமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கங்க. இயேசப்பாவை நோக்கி கூப்பிட்டு கதறி கூப்பிடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம் வரும். எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அறியாத நான் சின்ன பிள்ளைல தகப்பனை இழந்து சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமல் படிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ந்தவ, அந்த மத்தியிலேயே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் கொடுத்துருக்காரு. இப்பவும் பாருங்கள், எனக்கு எனக்கு சாப்பாடே இருக்காது. என் வரவங்களுக்கு நான் சாப்பாடு இல்லாமல் அனுப்பவே மாட்டேன். ஏன்னா நான் சாப்பாடு கஷ்டப்பட்டவன், எனக்கு தெரியும் என் கையில் காசு தான் இருக்காது கொடுக்க ஒருத்தவங்களுக்கு. ஆனால் என்னால் முடிஞ்ச ஆகாரத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் அனுப்புவேன். எப்பவுமே சாப்பாடு குறையில்லாமே ஆண்டவர் கறிமீனெல்லாம் விடுங்கங்க, அதை நம்மளாக பார்த்து எடுக்கிறது. மற்றது சாப்பாட்டுக்குன்னு ஆண்டவர் சாப்பாடு மூணு வேளை இல்லாமல் வீடு வீடாக வடித்த கஞ்சி வாங்கி நான் கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்தவ. அதனால் அந்த சாப்பாடோட கஷ்டம் எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். அதனால் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்பிச்சி விடுவேன். பால் வாங்க காசு இல்லையா, வரக்காப்பி வச்சாவது கொடுத்துருவேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு அவங்கள குறையில்லாமல் அனுப்புவேன். காசு மட்டும் என்கிட்ட இருக்காது, காசு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு காசே இருக்காது என் கையில். அந்த மாதிரி நிலைமை நான், அதை பற்றி நான் நினைக்கிறதும் இல்லை. அதனால் இப்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் உண்மையாக ஏற்றுக்கங்க. ஆண்டவர் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நோக்கி மட்டும் கூப்பிடுங்க. ஏசப்பான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உடனே மன இறங்குவார். ஆ, அந்த பிள்ளை நம்மளை நோக்கி கூப்பிட்றாருன்னு உடனே உங்கள் தேவைகளை சந்திப்பார். அழுது ஜபம். மற்றவங்களை நீங்கள் பேசுகிறீங்களே நோயை பற்றி, எனக்கு இந்த நோய் இருக்குது, நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், கஷ்டப்படுறேன், அப்படி இப்படின்னு, அதை ஆண்டவர் ஏசப்பாட்டை சொல்லுங்களேன். ஏசப்பாட்டை முக்காடு போட்டு பேசுங்களேன். கொஞ்சம் நேரம் தனிமையில் பேசுங்க. அவர் எப்படி இறங்கி வர்றாருன்னு பாருங்கள். அவங்க கண் முன்னால் எப்படி அற்புதம் செய்கிறாருன்னு பாருங்கள். எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்ன? எனக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ மக்களுக்கு செஞ்சுருக்காரு. கோடான கோடி மக்களுக்கு செஞ்சிட்ருக்காரு. இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. செஞ்சும் இருக்கிறாரு, இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதனால் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சாட்சி எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இதுக்காக பிரயாசப்பட்டு வந்த சென்னையிலேருந்து வந்த ஊழியக்காரர் தானியல் ஐயாவையும், அவர் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும், ஊழியங்களை, அவர் விசுவாசிகளை, அவருடைய வருமானத்தை எல்லாத்தையும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறு சாட்சியை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். இதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோட சோத்தரிக்கிறோமப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருந்த மக்கள் உள்ளத்திலே தேவனாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இன்னும் என்ன மாதிரி அநேக சாட்சிகள் நீங்கள் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ரசிக்கும்படிபடியாக ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் இதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதான டானியல் ஐயா, சென்னையிலேருந்து வந்திருக்க டானியல் ஐயா குடும்பத்தையும், அவருடைய வாஞ்சையும், அவருடைய அலைச்சல்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாத்தையும் நீ அறிந்த தேவன், ஆண்டவரே உள்ளத்தை அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவன். உங்கள் மறைவானது ஒன்றுமில்லை, பூமியும் உன் கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்பித்தாங்க அவருக்கு. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. புறஜாதி மக்கள் விசேஷ விதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்தினோம்ப்பா. ஒருவரும் கெட்டுப்போது என்னுடைய சித்தம் இல்லை. ஒருவன் கெட்டுப்போனால் அதில் எனக்கு என்ன லாபம் என்று சொன்ன தேவன் தாமே ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் கெட்டுப்போக விதாடப்படுக்கி விக்கிற ஆராதனையிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி உம்முடைய மகனாக மகளாக நீ ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. மன இறங்குவீராக ராஜா. மன உயிர்க்கம் உள்ள தேவனே, நீ மன இறங்கி அடர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறான். அவர்கள் என்னென்ன உங்கள்கிட்ட வேண்டிக்கிறாங்களோ, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே, உங்கள் ஜபங்கள்லாம் அங்கீகரிங்கப்பா. வியாதிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே. வியாதியில் சுகமே ஆகாது என்று சொன்னேன் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் டாக்டரால் முடியாது, தேவனால் கூட ஆண்டவரே. அவர்களோட மாற்றத்தை உருவாக்கும்படியாக ஜெபிக்கணும்ப்பா. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துங்கப்பா. எல்லா காரியங்களும் பாதத்தில் வைக்கணும்ப்பா. கேட்டது கேட்க வந்தது எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். துதி கன மகிமை யாவும் நீ ஒருவரே எடுத்துக்கொள்ளும். அதிசீக்கிரம் வரக்கூடிய நசரனாக இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனை நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.